Hi, எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிட்டு இருக்கேன். புதுசா வேலைக்கு சேர்ற ஒரு சிவில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போறாரு அப்படின்னா அங்க அவர் கத்துக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கு, எப்படிப்பட்ட நிறுவனத்துல அவர் வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு ஃப்ரெஷர் வந்து நம்ம நிறுவனத்தில் இணைச்சிக்கிட்டோம். அவர்கிட்ட இந்த விஷயங்கள் பேசினப்போ அவர் அந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கிட்டாரு. இந்த இனிஷியல் காலகட்டம், அடிப்படையாக உள்ள காலகட்டம் வந்து முழுக்க கத்துக்கிறதுக்கான ஒரு டைம். ஏன்னா தியரிட்டிக்கலாக நம்ம படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதை ஒப்பிட்டு பார்க்கவும் நமக்கு அந்த அளவுக்கு தன்மை நமக்கு இருக்குமா, நாலேஜ் டெப்த் இருக்குமா அப்படின்னா அது நிச்சயமா சந்தேகம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிறதுக்கும் பிராக்டிக்கலா உள்ளதுக்குமான மெயினான வித்தியாசம் வந்து பிராக்டிக்கலா நம்ம ஒர்க் பண்ணும்போது பட்ஜெட், டைம், குவாலிட்டி இந்த 3 ஃபேக்டர் இருக்கு. ஸோ இதோட ப்ரெஷரை பொறுத்து நமக்கு வந்து ஒர்க் இருக்கும். நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கான சயின்ஸ் மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டையும் காஸ்டையும் மேட்ச் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதை உள்வாங்கிக்கிறதுக்கு நாம எந்த வகையிலலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அடிப்படையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம கத்துக்கிறதுக்கான வழி வந்து மொத்தம் 3 இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கா உள்ள விஷயம் PRE மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. P அப்படின்னா பீப்புள், R அப்படிங்கிறது ரிசோர்சஸ், E அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். பீப்புள் அதை பத்தி பார்க்கறதா இருந்தா நாம ஒரு விஷயத்த மனிதர்கள் கூட கலந்துரையாடுறதன் மூலமா, அவங்க கிட்ட பேசுறதன் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி நாலேஜ் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வழி. ரெண்டாவது வந்து ஆர் ரிசோர்சஸ். என்னென்ன ரிசோர்சஸ் அப்படின்னா, ஒரு புஸ்தகம் படிக்கிறது, இல்ல ஒரு யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறது, ஒரு கோர்ஸ் அட்டன் பண்றது, ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கிறது, ஒரு ஸ்பீச்சை கேட்கறது, இந்த மாதிரி வந்து எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸ் என்னென்னலாம் கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எழுத்து வடிவத்தில், ஒலி வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதிலிருந்து கத்துக்கிறது. மூணாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்த நம்மளே செஞ்சு பார்த்து அதை முழுமையாக கத்துக்கிறது. இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா கத்துக்கிறதுக்கான சரியான வழி வந்து அதை பண்ணி பார்க்கறது மூலமா மட்டும்தான். எந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து பிராக்டிக்கலா நம்ம பண்ணும்போது தான் அதுல உள்ள பிராக்டிக்கலா செய்யும் போது அந்த செயல்முறையில நமக்கு நிறைய விஷயங்கள் அப்பதான் சந்தேகங்கள் வரும். இது இப்படியோ, இது செய்ய முடியலையே, இது என்ன பண்றது அப்படின்னு பல விஷயங்கள் தோணும். ஸோ அந்த அனுபவத்தின் மூலமா தான் நம்ம முழுமையா வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அதுக்கான அடிப்படையை இந்த மக்கள்கிட்ட உரையாடுறதும் தகவல்களை வந்து நம்ம விதவிதமான சோர்சஸ்லேருந்து கத்துக்கிறதும் நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு உதவி பண்ணும். இப்போ நாம் ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா அங்க இதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குழந்தையுடைய முழுமையான மனநிலை செட் ஆகிறது வந்து இனிஷியல் ஒரு 7 வருஷத்துக்குள்ள, பிறந்ததுலேருந்து 7 வருஷத்துக்குள்ள அப்படின்னு அறிவியல் சொல்லுது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒருத்தர் படிச்சு முடிச்சுட்டு வந்து இந்த வேலையை அந்த கேரியர் பார்த்து எடுக்கும்போது அவர் இனிஷியலா இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்சது ஒரு 3 வருஷ காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டம்னு நான் சொல்லுவேன். அந்த காலகட்டத்தில் அவர் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிற சூழல்ல இருக்கிறாரு, எப்படி வந்து விஷயங்களை கிராஸ் பண்ணிக்கிறாரு, கத்துக்கிறாரு, அவர் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை அந்த இடம் எந்த அளவுக்கு கொடுக்குது அப்படிங்கிற எல்லா ஃபேக்டரையும் பொறுத்து தான் அவர் வந்து தன்னை எப்படி மோல்டு பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது ஆட்களை பொறுத்து, ஒருத்தரை பொறுத்து மாறுபடும். ஸோ இந்த காலகட்டத்தில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு இடத்து வேலைக்கு வரும்போது அந்த ஒரு அடிப்படையாக ஒரு 3 வருஷத்துல அவர் எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்து அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து அவரை இணைச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணால் நிச்சயமா அவர் வந்து நல்ல அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் நிறைந்த, பிராக்டிக்கல் அனுபவங்களும் நிறைந்த ஒரு பொறியாளராக மிளிர முடியும். இது வந்து இந்த சிவில் இன்ஜினியர் இந்த ஃபீல்டுக்கு மட்டுமே உரியதா அப்படினா இல்ல, எல்லா இடத்துக்கும் இத வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடிப்படையில் நம்ம கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். இத வந்து தெரிஞ்சு இந்த ஒரு ஒரு சோர்ஸ்லயும் நாம எவ்வளவு நாலேஜ் கேதர் பண்ணி நாம நம்மளை எப்படி நல்லா உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பண்ணோம்னா நல்ல சிறப்பா வளர முடியும். 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. நம்மளை சுத்தி இருக்கிற மக்களிடம் உரையாடுதல், பீப்புள், அது நம்ம கிட்ட சக கொலீக்ஸா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், நமக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கலாம், அவர் வேற இடத்துல வேலை செய்யலாம், நம்ம நிறுவனத்தில் நமக்கு மேல உள்ள சுப்பீரியரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த மாதிரி மனிதர்களிடம் உரையாடுவது. 2வது ரிசோர்சஸ், என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கு, கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ், நம்ம வந்து புக்ஸ் படிக்கிறது, மேகசின்ஸ் வாசிக்கிறது, இந்த மாதிரி எல்லா ரிசோர்சஸ். 3வது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 விஷயங்களையும் நம்ம ஸ்பெசிபிக்கா கவனம் எடுத்துக்கிட்டு நம்ம கத்துக்கிறத இந்த 3 ஏரியாலையும் பிரிச்சு பார்த்து நம்ம எல்லாத்தையும் உள்வாங்கிட்டோம்னா நம்ம அந்த துறையில நம்ம சிறந்து வளர முடியும். வாழ்த்துக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.